வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோனியஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவு துலாம் ராசிக்கு உண்டான பதிவு. ஜென்ம கேது பூர்வீக விஷயங்களை, பூர்வ புண்ணியங்களை, தலைமுறைக்கும் உங்களை காக்கின்ற விஷயங்களை கொடுக்க வருகிறார் கேது பகவான். பூர்வ புண்ணியத்தில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு போன ஜென்ம புண்ணிய பலனை கொடுக்கப் போகிறார். இந்த ஜென்மத்தில் வாரிசாக வரமாக ஏழில் ராகு களத்திர யோகத்தினை, களத்திர பாவத்தினை கையில் எடுத்திருக்கிறார் ராகு. ஆறில் குரு சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்த குருவால் சத்ருக்களின் எண்ணிக்கை அதிகரிக்குமா என இந்த நான்கு விஷயத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம். ஏப்ரல் மாதத்திற்கு பின்பாக நடைபெறப் போகின்றது. பதிவிற்குள் செல்வதற்கு முன்பாக நம்மளுடைய ஆஸ்ட்ரோனி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ராகு கேது பயிற்சி துலாம் ராசியான உங்களுடைய ஜென்மத்தில் கேது அமர்வது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும். தாய் வழி சொத்து அல்லது தகப்பனார் வழியில் சொத்துக்களை உங்கள் கைக்கு கொடுக்கின்ற யோகத்தினை கொடுக்கும். மெடிக்கல் லைனில் யோகம் இருக்கும். மெடிக்கல் லைனில் படிக்கிறீங்கனாலும் சரி, ஒரு வேலை தொழில் செய்கிறீங்கனாலும் சரி, உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் சமூக சேவை, தொண்டு, தனிமை, விரக்தி, ஆன்மீகம் போன்ற விஷயங்களெல்லாம் இந்த ஜென்மத்தில் கேது இருக்கும் பொழுது அதிகமாகவே இருக்கும், ஈடுபட வேண்டியிருக்கும். மருந்து நீங்கள் உடலுக்காக எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதனால் உடல்களில் கொஞ்சம் அக்கறையோடு இருந்துக்குங்க. அடுத்து ஏழில் ராகு அமர்வது, களத்திர ஸ்தானத்தில் ராகு அமர்வது களத்திர யோகத்தை தரும், திருமண வாழ்க்கையை தரும். அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சண்டை சச்சரவையும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கும். பண வரவு வாழ்க்கை திருமணமாக திருப்தியாக கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் வாக்குவாதங்களை, பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. அடுத்து உங்களுடைய வாழ்க்கை துணை வேலைக்காக உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். சரிங்களா? அதுக்கும் தயார்படுத்திக்கணும். அடுத்து 5இல் சனி துலாராசிக்கு பூர்வ புண்ணியத்தில் கும்பத்தில் சனி பகவான் உட்காந்துருக்காரு. ஸோ அது வந்து புத்திர பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார். போன ஜென்ம பூர்வ புண்ணிய பலனால் இந்த ஜென்மத்தில் உங்களுடைய தலைமுறை தலையெடுக்க ஆரம்பிக்கும், அதாவது வாரிசு கிடைக்கும். சரிங்களா? மேலும் காதல் போன்ற விவகாரங்களும் வந்து சேரும், கைகூடும். சரிங்களா? அடுத்து 6இல் குரு சத்ரு ஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்காரு. அதாவது ஆன்மீகம் சம்பந்தமான தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். அதனால் கௌரவம் பெயர்ப்புகள் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அந்த மரியாதை கிடைக்கிற இடத்துல, கௌரவம் கிடைக்கிற இடத்துலையே உங்களுக்கு எதிரிகள் உருவாகுவதற்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனாலேயே பொருள் செலவு, ஒரு கௌரவத்திற்காக பொருள் செலவுகள் அதிகமாக செய்து அதனால் கடன் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக வண்டி வாகனத்தினால கடன் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. குழந்தைகளுக்கு கல்யாணம் காட்சி முடிச்சிக்கிறனால கடன் பிரச்சனை தலைக்கு மேலே ஏறும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கு. சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. மேலும் நோய் சம்பந்தமான பிரச்சனை, இறப்பை, அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ வந்து ஃபுட்டில் நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. சரிங்களா? மொத்தத்தில் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பின்பாக இந்த 2022 இந்த நான்கு கிரகங்களால் உங்களுக்கு, துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பலனும் நடக்கப் போகிறது. ஸோ காலம் தூற்றும் போதே, அதாவது காற்று போதே தூற்றிக்குள் என்பார்கள், அப்படி காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா, அது எந்த காரியத்திற்கு சாதகமாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அந்த காரியத்தை சாதித்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். சரிங்களா? நல்லதுங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.